ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவி ஆன்லைன் அகாடமிலேருந்து வெங்கட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஒன்னில் வந்து 10 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். பார்ட் டூலேயும் ஒரு 10 முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள். இது என்னுடைய அன்அகாடமி ப்ரொஃபைலு. நான் அன்அகாடமியில் வந்து கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபாலோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 11வது க்வெஸ்சன், பண மசோதா. பண மசோதாவை பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 110. பண மசோதா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் மக்களவையில் வந்து தாக்கல் செய்ய முடியும். பண மசோதா பற்றி குறிப்பிடுகிற சரத்து 110, ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து. 12வது க்வெஸ்சன் கவனிங்க, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பித்தல். குடியரசுத் தலைவர் வந்து இந்த 123வது சரத்து மூலமாக தான் வந்து ஒரு அவசர சட்டம் வந்து பிறப்பிக்க முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான சரத்தும் கூட. 123 அவசர சட்டம் பிறப்பித்தல், 123. 13வது க்வெஸ்சன், உச்சநீதிமன்ற அமைப்பை பற்றி குறிப்பிடுகிற சரத்து 124. உச்சநீதிமன்ற அமைப்பை பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 24. உச்சநீதிமன்றம் தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் வந்து இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் மொத்தமாக எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி உட்பட 30 நீதிபதிகள் வரைக்கும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இருக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ரஞ்சன் கோகோய். இவர் வந்து 46வது தலைமை நீதிபதி. 14வது க்வெஸ்சன், உச்சநீதிமன்றம் தான் பிறப்பித்த தீர்ப்புகள் கட்டளைகளை மறு ஆய்வு செய்தல். 137, ஒரு முக்கியமான சரத்தும் கூட இது. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிட்ட அப்புறம் அதே தீர்ப்பை வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து மறு சீராய்வு செய்யக்கூடிய சரத்து தான் இந்த 137. இந்த க்வெஸ்சன் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க, 137 இந்த சரத்து. 15வது க்வெஸ்சன், குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்டல். அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து சட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்திடம் வந்து ஆலோசனை கேட்கலாம். அது வந்து எந்த சரத்தின் மூலம் கேட்கலாம்னா 143. இந்த க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க, 143. 16வது க்வெஸ்சன் கவனிங்க, இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி பற்றி குறிப்பிடுகிறது வந்து 148. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி பற்றி குறிப்பிடுகிறது வந்து 148. தலைமை தணிக்கை அதிகாரியை நியமனம் செய்யக்கூடியவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 17வது க்வெஸ்சன், மாநில ஆளுநர் பற்றி கூறுவது வந்து 153. மாநில ஆளுநர் பற்றி குறிப்பிடுகிறது வந்து 153. மாநில ஆளுநரை நியமனம் செய்யக்கூடியவர் யாருனா குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பார். அடுத்து 18வது க்வெஸ்சன், ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிடுகிறது வந்து 155. இப்போ தான் நியமனம் யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நியமனம் செய்யக்கூடியவர் யார்னா குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதை பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 155. அவரோட ஆளுநர் நியமனத்தை பற்றி குறிப்பிடுகிற சரத்து 155. ஆளுநர் பற்றி குறிப்பிடுகிறது வந்து 153. அடுத்து ஆளுநரோட பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 156. அவரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்னா 5 வருஷம் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் அவர் பதவியில் இருக்கலாம். 20வது க்வெஸ்சன், முதலமைச்சர் அமைச்சர் நியமனம் பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 164. முதலமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பார் அமைச்சர்களுக்கும். அதை பற்றி குறிப்பிடுகிற சரத்து வந்து 164. இந்த 10 க்வெஸ்சனில் எந்தெந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் அப்படின்னா பண மசோதா வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இந்த அவசர சட்டம் பிறப்பித்தல் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், உச்சநீதிமன்ற அமைப்பு அதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், அப்புறம் வந்து இந்த மறு சீராய்வு செய்தல் 137, உச்சநீதிமன்றம் ஆலோசனை கேட்டல் 143. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். வேறு வந்து இந்த தணிக்கை அதிகாரி பற்றி குறிப்பிடுகிறது 148. இந்த க்வெஸ்சனெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். மாநில ஆளுநர் பற்றி குறிப்பிடுகிறது 153.
இது எல்லாமே மேக்ஸிமம் முக்கியமான கொஷின் தான். இந்த நியமனம், பதவிக்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் இல்லை, முக்கியமான கொஷின் அவ்வளோதான். அடுத்த ஒரு பார்ட் த்ரீயில் ஒரு 10 முக்கியமான சரத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.